வணக்கம் நண்பர்களே அச்சய பாத்திர உணவகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீப ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்னும் ரெண்டு கிலோ பச்சரிசி மாவில் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் என்னோடய நெய்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாட்ட என்ன செய்வேன் நான் ரெண்டு கிலோ மாவு எடுத்ததுனால ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு தேங்காயையும் துருவி வச்சுருக்கேன் இனி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வறுத்து எடுக்கலாம் இதை நல்லா வறுக்க வேண்டிய தேவையில்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இந்த தேங்காவை ரோஸ்ட் பண்ணுறதுனால கூட ஒரு மூணு நாள் வச்சுருக்கலாம் அதுக்காக தான் இதை ரோஸ்ட் பண்ணுறது இப்போது நம்மளோட தேங்காய் ரெடி ஆயாச்சு என் இதை வேறொரு பவுலுக்கு மாற்றலாம் இதைப்போல் மீதி இருக்கிற எல்லா தேங்காவையும் வறுத்து எடுக்கலாம் இப்போது எல்லா தேங்காவையும் வறுத்தி எடுத்தாச்சு நான் ரெண்டு கிலோ மாவுக்கு ஒரு கிலோ பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் அதிகமாக தான் பாசிப்பயிர் சேர்க்குறேன் ரெண்டு கிலோ மாவுக்கு அரை கிலோ பாசிப்பயரை கரெக்ட் அளவு தான் ஆனால் பாசிப்பயிறு அதிகமாக சேர்க்க சேர்க்க கொழுக்கிட்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் ஆனால் ரெண்டு கிலோ மாவுக்கு இதை விட அதிகமாக சேர்க்காதீங்க இப்போது நம்மளோட பாசிப்பயிறே ரெடி ஆயாச்சு ஏன்னி இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சூடு மாறினதான் அதை மிக்சியில் பொடி பண்ணி எடுக்கலாம் இதை ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்லை கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுக்கணும் நான் ஒரு கிலோ பாசிப்பயிறைய மூணு பேட்சஸ்ஸாட்டு பொடி பண்ணி எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பேட்சை கொஞ்சம் குறைப்பாட்டை அரைச்சிட்டு செகண்ட் உள்ளதை அதை விட கொஞ்சம் அதிகமாட்டேன் மூணாவது பேச்சஸ்ஸை அரைக்கும் போது அதை விட கொஞ்சம் ஃபைன் பவுடராட்ட அரைச்சி எடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போ மூணாவது பேட்சஸ்ஸே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாசிப்பயிறு ரெடி ஆயாச்சு இனி அதுக்கு கூட நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவையும் சேர்க்கலாம் பாசிப்பயிறு தேங்காய் இதெல்லாம் சேர்த்தப்பறம் இதை கை கொண்டு நல்லா மிக்ஸ் செய்து கொடுங்க இனி எடுத்து வச்சிருக்கிற மாவை இதில் சேர்க்கலாம் பச்சரிசியை டூ ஹார்ஸ் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி காஞ்சதும் அதை பவுடர் பண்ணி எடுத்த மாவு தான் இது இதை நான் வறுக்கு எதுவுமே செய்யலை இது ஈரப்பதமாக இருக்கணும் நம்ம இப்போ பாரம்பரிய முறையில் தான் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் பாரம்பரிய முறையில் நம்ம கார்த்திகை தீபம் கொழுக்கட்டை செய்யும்போது அதில் தண்ணி சேர்க்க மாட்டோம் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டோ மூணோ துளி தெளிச்சிக்கலாம் அவ்வளோதான் அதிகமாக அதில் தண்ணி சேர்க்கவே கூடாது ஆனால் நான் இப்போ செய்யும்போது தண்ணி சேர்க்காம தான் செய்ய போகிறேன் அடுத்து சுக்கு ஏலக்காய் இந்த ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்து கொடுக்கலாம் அடுத்து கொழுக்குட்டியோடய சுவையை அதிகப்படுத்த அதில் கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாட்டு உப்பு சேர்க்குறேன் இனி இதை நல்லா மிக்ஸ் செய்து கொடுங்க அடுத்து இதில் சர்க்கரை சேர்க்கலாம் நான் நாட்டு சர்க்கரை ஒன்றே கால் கிலோ எடுத்திருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு கிலோ மட்டன் தான் சேர்க்குறேன் இதோட டேஸ்ட்டை பொறுத்து தேவைப்பட்டால் மீதி சேர்க்கலாம் நீங்கள் உங்கக்கிட்ட நாட்டு சர்க்கரை கிடைக்கலனா மண்டை வளர்த்து சின்னதாக பொடி பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் தூசி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்த்தாச்சு என் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுக்கும்போது இந்த மாவு பச்சை மாவாக இருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அது அப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறோம் அதில் உள்ள தண்ணி தேங்காய் பால் இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகும் மிங்கிள் ஆகும்போது அது கட்டியாகி கிடைக்கும் நமக்கு ஆனால் இதை நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போது இதில் ஒன்றே கால் கிலோ சர்க்கரையும் சேர்த்தாச்சு என்னி இதை நல்லா மிக்ஸ் செய்து கொடுங்க நம்ம இதை எந்த அளவு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்குறோமோ அந்த அளவில் தான் இருக்குது நம்மளோட கொழுக்கட்டை எவ்வளோ டேஸ்ட்டாக வரணும் இந்த மாதிரி ஒரு உருட்டு பதத்தை கொண்டு வரணும் அப்போ தான் நம்ம கையில் பிடிச்சி உருட்டும் போது ஸ்டிஃப்ஃபாக இருக்கும் அல்லது பொடிஞ்சு போயிடும் இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தது தான் இப்போது நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்குள்ளே மாவு ரெடி ஆயாச்சு எனக்கு மாவு கொஞ்சம் அதிகமாகிருந்ததுனால நான் இதை ரெண்டாக டிவைட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் என்ன இதை உருண்டை பிடிக்கலாம் நம்ம கையில் எடுத்து பிடிக்கும்போது இந்த மாதிரி அழகாக உருண்டு வரணும் நம்ம கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி இந்த ஷேப்லேயே பிடிச்சிக்கோங்க இப்போது நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகியாச்சு நம்ம இதை உருண்டையாட்டம் பிடிச்சி எடுத்தாச்சு என்னை இதை இலையில் வைக்கலாம் அதுக்கு நான் சீனாந்தி இலை எடுத்துருக்கேன் சீனாந்தி இலையில் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்ட் ஷேப் வரும் கூடவே பலா இலையும் எடுத்திருக்கேன் அதுலேயும் செய்து காட்டுறேன் பாருங்கள் அதுலேயும் இதே மாதிரி தான் உள்ள வச்சுட்டு இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஆனால் பல இலை இதை வைக்கும்போது ஓப்பன் ஆகிரும் அதனால் இந்த மாதிரி அதோடய காம்பை இந்த இலைக்கு உள்ளாடி விட்டுருங்க இதை மாதிரி எல்லாம் நம்ம செய்து எடுக்கலாம் இதை தெரளி இலையில் தான் செய்வாங்க திரளி இலை எனக்கு இங்கே கிடைக்காததுனால நான் இந்த சீனாந்தி இலையிலையும் பல இலையிலையுமா சேர்த்து செய்கிறேன் நம்ம பாசிப்பயர் மாவு இந்த ரெண்டையும் சேர்த்து தான் பிசைஞ்சு எடுத்தோம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா மாவு மட்டும் தனியாக பிசைஞ்சு எடுப்பாங்க நல்லா பிசைஞ்சு அப்புறம் அதில் பாசிப்பயரை சேர்த்து மிக்ஸ் செய்வாங்க அப்படியும் செய்யலாம் இப்போ நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆகியாச்சு இனி இதை பானையில் தான் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன் பானையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி அப்புறம் மேலே சின்ன சின்ன கம்புகளை வச்சு அடுக்கி வச்சுருக்கேன் இன்னி இதுக்கு மேலே நம்ம நம்மளோட கொழுக்கட்டையை வைக்கலாம் இதை பானையில் இந்த மெத்தடில் தான் செய்யணும்னு தேவையில்லை எல்லாருக்கு வீட்லேயுமே இட்லி பாத்திரம் இருக்கும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சு அதில் நம்மளோட கொழுக்கட்டையை வச்சு வேக வைக்கலாம் இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு அதிகமாகட்டும் டைம் எடுக்கும் அதனால தான் நம்ம பானையில் வச்சு செய்கிறது பானையில் வச்சு செய்யும்போது இது சீக்கிரமாகட்டே வேலை முடிஞ்சிடும் இப்போது நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் மண்பானையில் அடுக்கி வச்சாச்சு அடுப்பில் தீ நல்லா எரிஞ்சிகிட்ருக்கு என்ன இதை அடுப்புக்கு மேலே வச்சு மேலே ஒரு மண்பானை கொண்டு மூடி வச்சிடலாம் மண்பானை கொண்டு மூடி வைக்கும்போது ஆவி வெளியில் போகாது சீக்கிரமாக இது நமக்கு வந்து கிடைக்கும் அரை மணிக்கூர் கழித்து இதை ஓப்பன் செய்து பார்க்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருக்கு இதை உடைச்சி பார்க்கும்போதே நமக்கு தெரியும் உள்ளே பச்சை மாவு எதுவுமே இல்லை நல்லா வெந்து கிடச்சிருக்குது இப்போது நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகியாச்சு இப்போது நம்முடைய சுவையான கார்த்திகை தீப கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ